ஜனம் புதவநாதி செவிதம் கவித்த ஜம்புத பிராரபக்ஷதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகர புதியர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிர சாம்ராஜ் மகேஷையர் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் ராசிபலன் பிரத்யேகமாக நம்மளுடைய தினத்தை வைத்து சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பலன் சந்திரனை வைத்து சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பலன் மற்ற கிரகங்கள் சாராம்சத்தை வைத்து சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பலன் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் பயனுள்ள தகவல்களாக நம்ம போயின்ட்டுருக்கு இந்த வாட்டி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் ஒரு முன்னெடுத்து போகும்பொழுது பலவிதமான சிக்கல்கள் வந்துட்டுருக்கு அந்த பலவிதமான சிக்கல்கள் தடை மனிதனுக்கு கொடுக்குது இந்த தடை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறது உண்டு அந்த பரிகாரத்துக்கு ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக சொல்கிறேன் ஒரு ஒரு முறை நான் வந்து வெளியூர் போகும்போது அதாவது பெங்களூரில் அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வெளியில் வரேன் ஒரு இடத்துல ஒரு கடையில் ஒரு பழம் வாங்கிட்டு அதை எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிற்கும்பொழுது ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க சார் எனக்கு ரொம்ப பசிக்குது நீங்கள் எதாவது வாங்கி தரல அப்படின்னு சொன்னாங்க அப்போது சரின்னு பழம் வாங்கி அவங்களுக்கும் நான் வந்து கொடுத்தேன் அவங்க கேட்குறாங்க சார் நீங்கள் ஒசூரா அப்படின்னு கேட்டாங்க இல்லைம்மா நான் வந்து சென்னையில் இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சொந்த ஊர் சார் அப்படின்னாங்க என் சொந்த ஊரை நான் வந்து சொல்கிறேன் அந்த அம்மா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாங்க தன்னுடைய லைஃப்பில் நடந்த கஷ்டங்களை பையன்லாம் பார்க்காம விட்டுட்டார் சார் ரொம்ப நான் எதுவுமே கேட்கல நான் எதுவுமே சொல்லலை பேசாமல் உட்காந்து நின்று அப்படியே கேட்டுகிட்டு இருந்தேன் அப்படியே இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க எப்பயாவது ஒரு முறை முந்தையெல்லாம் ரெகுலராக நான் வந்து இந்த பழனியும் திருச்செந்தூரும் போவேன் இன்னைக்காவது ஒரு முறை போகலான்னு தோணுது அப்படின்னு அந்த அம்மா வந்து சொன்னாங்க நான் வந்து சொல்லியிருந்தேன் கண்டிப்பாம்மா பழனியும் திருச்செந்தூர் நீங்கள் போங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் எங்கே சார் போகிறது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் போயிருக்கீங்களா பழனி திருச்செந்தூர்லாம் போயிருக்கீங்களான்னு எங்கிட்ட கேட்குறாங்க ஆமாம்மா நான் ரெகுலராக போவேன் முருகன் எப்போ கூப்பிடுறாரோ என்கிட்ட இந்த வார்த்தையை வந்து சொன்னாங்க நான் அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன் சரிம்மா நீங்கள் எதனால் பழனி திருச்செந்தூர் போகல அப்படி யாராவது கூட கூட இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும் இல்லை நான் வந்து காசு வேணும்ல சார் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறேன் காசை கொடுத்து பழனிக்கு திருச்செந்தூருக்கு என்ன இருக்கோ அதை காசை கொடுத்தேன் காசை கொடுத்துட்டு இந்த ஒரு நம்பர் ஒன்று கொடுத்தேன் இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அவங்க போயிட்டு நான் சரி இப்படி சொல்லுவாங்க பட் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க திருப்பி கூப்பிட மாட்டாங்கன்னு நினச்சேன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அவங்க வந்து அடுத்த ஒரு நாலு அஞ்சு நாட்களில் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அவங்க ஃபோன்லாம் கிடையாது ஒருத்தர்ட்ட ஃபோன் வாங்கி சொல்கிறாங்க சார் அப்படிங்கிறாங்க என்ன நான் தான் இந்த சாமி தரிசனம் பண்ணிட்டேன் நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த கோயில் இருந்து ரெண்டு கோயில் முடித்து இப்போ திருச்செந்தூரில் இருந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வெளில வந்துட்டேன் ரொம்ப 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 நன்றி சார் நான் இத்தனை வருஷத்தில் போகணும்னு நினச்சது என் அப்பா முருகனை வந்து நான் பார்த்துட்டேன் சார் ரொம்ப 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 நன்றி சார் ரொம்ப நன்றி சார்னு அந்த நன்றியே கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் சாப்பாட்டுக்கு வழியில் ஒரு பழம் தான் நான் வாங்கி கொடுத்தேன் நான் கொடுத்த காசை வச்சு அவங்க இன்னொரு பத்து நாள் இருந்திருக்கலாம் ஏன் இல்லை ஒரு இருபது நாளே அதை வச்சு அவங்க வந்து ஓட்டியிருக்கலாம் ஆனால் கொடுத்த காசை கொடுத்த உடனே உடனே போய் முருகனை பார்க்கணும்னு நினச்சாங்க பழனியும் முருகனையும் பார்க்கணும்னு நினச்சாங்க சரி பழனிக்கு போயிட்டு வந்து அப்படியே விட்ருக்கலாம் ஆனால் திருச்செந்தூரும் அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றினாங்க இதுதாங்க இந்த பக்தி அப்படிங்கிறது எங்கே இருக்கணும்னா உள்ளே இருக்கணும் கஷ்டத்தை வெளியில் கொடுக்குறானே தவிர உள்ள முருகன் அங்கே நினச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கணும்னு நான் வேண்டியில்லை கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடைக்காது அப்போது இதுதான் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் ஒரு மனிதன் ஒரு பெரிய சிரமத்தில் இருந்தாலும் உள்ளார இறைவாக என்னை காப்பாற்ற மாட்டேன்னு ஒரு எண்ணங்கள் அவனுக்குள்ளே இருந்து அந்த வார்த்தைகள் இருந்தாலே நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது இன்றைய தினத்தில் நம்ம வந்து ராசி பலன் பார்க்க போகிறோம் இந்த ராசி பலன் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகளை பற்றி இதோ நாம் பார்ப்போம் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை மணி நிமிடம் வரை பின்பு மூலம் இன்றைய திதி இன்று இரவு மணி நிமிடம் வரை திதியை அஸ்வினி பரணி மேஷராசி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராவு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்னைக்கு காலையில பதினோரு மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் கேட்ட நட்சத்திரம் இருக்கு அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் யாருக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தா ஆஞ்சநேயருக்கு உகந்தது ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராம நாம வரானு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்ங்கிற நாமத்தை சொன்னா போதும் நம்மளுடைய பாபங்கள் போகும் நமக்கு தரக்கூடிய தடங்கல்கள் தீரும் நமக்கு உன்னதமான ஒரு நிலை இருக்கும் அது ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் அதே மாதிரி ஸ்ரீ ராமவிராரனுடைய அனுகிரகம் சீதாபிராட்டியோடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த தினத்துக்கு உண்டான அவ்வளவு சிறப்புகள் உண்டு இன்றைக்கி சனிக்கிழமை சனிக்கிழமை சனீஸ்வரரை வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பாக ஐயப்ப சுவாமி பெருமாளை ஆராதனை பண்ணுறதுக்கு உரிய அற்புதமான நாள் இந்த நாளுக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி சொல்லிவிட்டேன் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு ராசி ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பன்னெண்டு ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷ ராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம வந்து யோசித்து இறங்குவோம் ஆனால் யோசிக்காமல் டக்குன்னு ஒன்று பேசிட்டோம்னா அந்த வார்த்தையை விட்டது எடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம் பரணி கிருத்தியக்கி இன்னைக்கு அந்த மாதிரி இருந்துன்னு இருக்கும் நாம் ஒன்று அவங்க ஒரு விஷயத்தில் இருப்பாங்க நாம் ஒன்று நினச்சின்ட்டு அதை வந்து யூகித்து கொண்டு பேசுவோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அன்னைக்கு அவங்க வீட்டில் மனைவி ஏதோ சொன்னாங்க கணவருக்கு கோ வந்து ரெண்டு திட்டு திட்ட சரி மனைவி வந்து டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் திருப்பி 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 ஒரு அடிச்சு அடித்து பார்க்குறாரு அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் சரி ஏதோ டென்ஷனாக இருக்கார் இப்போ போய் நம்ம டென்ஷன் படுத்தப்படாதுன்னு சொல்லிவிட்டு மியூட்டில் போட்டு எடுத்து வச்சுட்டாங்க அது கொஞ்சம் நேரத்தில் அவர் அடித்து 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 ஒரு பத்து இருபது ரூபா அடித்து திருப்பி வேறு லைனில் வந்து அங்கேருந்து இவங்களுக்கு கூப்பிட்றாரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு இவங்க சாதனமாக என்னங்க சொல்லுங்க அப்படின்னு ஏமா ஃபோனே எடுக்கலை ஏமா ஃபோனே எடுக்கலை அப்படின்னாரு இல்லை நான் இப்போ பேசினேன் இப்போ மியூட் போட்டு அங்கே வச்சேன் அப்புறம் வேறு வேலையாக சமையல் கட்டுக்கு வந்துவிட்டேன் அதனால் அப்படியே விட்டுட்டேன் எனக்கு மனசு எவ்வளோ பதட்டி தெரியுமா சே ஏன் நீ ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே இது பண்ண அதாவது அந்த ரெண்டு மணி நேரம் அவருக்கு ஒரு பெரிய ஹெல்லாக இருந்தது அவங்க ஃபோன் எடுக்கணும் பயம் ஜாஸ்தி ஆகிடுது இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக பயந்துன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும் ஒன்றுமே இருக்காது பதட்டத்தில் இருந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் நட்சத்திர ரீதியாக பரணி கிருத்தியைக்கு இருந்துட்டு அதை அது பெருசாக எடுக்காதீங்க இன்றைக்கி அப்படியே யதார்த்தமாக விடுங்க இன்னைக்கு ஆன்மீக தகவல் பாருங்கள் உங்களுக்கு அது ரொம்ப சாதகமான பலன்களாக இருக்கும் இன்றைய தினத்தில் ரிஷபராசி அன்பர்களே அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்துருக்கு கிரகங்கள் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி அஞ்சு கிரகங்களில் நாலு கிரகங்கள் உங்களுடைய ராசியில் உட்காந்துருக்கங்காட்டி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து நிகர்த்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல பேச்சு திறமைகள் சேல்ஸில் இருக்கிறவாருக்கு காரிய சாதனைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண காரியங்கள் கைகூடி வரும் சில தடங்கல்கள் இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு ராசி ரீதியாக சரியில்லைன்னு சொல்லுவேன் நட்சத்திர ரீதியாக கிருத்திகை ரோகிணி மிருகசீஷம் இருந்தாலும் ராசி ரீதியாக அவ்வளோ சரியில்லை அப்போ விரயங்கள் உண்டு ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் அதனால் கொஞ்சம் யாராவது டிஸ்டர்ப்டாக உங்களோட மைண்டக்காக பேசினாங்க அப்படின்னா அதை உடனே சட்டை பண்ணாதீங்க ஃப்ரீயாக விடுங்க முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போகாதீங்க பிரயாணத்தை ரொம்ப லாங் ஜெர்னியாக எடுக்காதீங்க இன்றைக்கி முடிஞ்சளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அதே மாதிரி உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் எடுத்து சாப்பிடுங்க இது ஆகாது என் உடம்புக்குன்னா அதை சாப்பிட்றதை தவிர்த்துக்கிறது நல்லது விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவா சில பேர் இந்த குழந்தை இப்படி போட்டு இப்படி பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறது இதெல்லாம் விளையாட்டு வினையாகும் இந்த நாள் அன்றைக்கி அதை வைத்துக்கொள்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது ரிஷபராசி அன்பர்களுக்கு மிதுன ராசி நேர்களை நல்லது நடக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து பார்த்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும் யதார்த்தமாக இருந்துட்டு உங்களுக்கு காரிய அனுகூலியங்கள் கூடி வரும் நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சில முன்னேற்றத்தை நினச்சி சந்தோஷப்படுவீங்க கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது வியாபாரங்கள் இத்தனை நாள் ஓடாத விஷயங்கள் திருப்பி ஓட ஆரம்பிக்கும் வேலை வாய்ப்பு கூடி வரும் ஹோட்டல் வச்சுட்டுருக்க ரெஸ்டாரண்ட் இருக்கிறவங்களுக்கு புதுசாக முதலீடு பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக உங்ககிட்ட உதவி கேட்டவாளுக்கு இந்த உதவிகள் முடியாது இருந்து இப்போ நீங்களே கூப்பிட்டு சரி நான் வேணா இதை பண்ணிக்கிட்டால் பேசணும் உதவியாக பண்ண முடியாது ஆனால் அந்த பிஸ்னஸில் வேணால் நான் வேணால் பார்ட்னராக சேர்ந்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள் மனசில் தென்பட்டது நல்ல பாசிட்டிவாக இருந்தால் அதில் இறங்கலாம் நிச்சயம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது டயத்தை ரொம்ப பார்ப்பீங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா யாராவது உங்கள் கூட நீட்னஸ்ஸாகவோ டயத்தை ஃபாலோ பண்ணலைன்னா கோவம் ஜாஸ்தியாக வந்தோம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரும் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துகிட்டு இருக்கோம் சினிமா சார்ந்த துறைகள் இருக்கோ கல்லூரி வச்சுட்டு இருக்கவங்க ஹெச்ஓடியாக இருந்துகிட்டு இருக்கோ பிரின்சிபலாக இருந்துருக்கோம் கரஸ்பாண்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க ஒரு ஸ்கூல் பார்த்து தேடி இனிமே ஆரம்பிக்கணும் நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கும் அனுகூலியம் தேடி வரும் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு லாபங்கள் கூடி வரும் விரயங்கள்லாம் லாபம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் கவலை வேண்டாம் மிதுனராசி நேர்களுக்கு கடகராசி அன்பர்களே எப்பவுமே நம்மளுக்கு ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் யாராவது நம்மளை ரொம்ப திட்டிட்டா உடனே வைராகியம் ஜாஸ்தியாகிடும் ஒரு கோவம் ஜாஸ்தியாகும் பார்க்கலாமா 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 இப்படிலாம் ரொம்ப வேகமாக சத்தமெல்லாம் போடுவோம் அதுக்கப்புறம் ஜெயிச்சு காமிக்கணும்னு நம்ம ஒரு படத்தில் ரஜினி சார் பண்ணுற மாதிரி தொடயில தட்டி நான் ஜெயிச்சு காமிக்கணும்னு எப்பவுமே வைராக்கியத்துக்கு அந்த பவர் ரெண்டு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க கவலையே பட வேண்டாம் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு ஏன் இறைவன் கொடுக்குறாரு ஏன் கஷ்டம் கொடுக்குறாருன்னா வேறு ஒன்றும் இல்லை வைராகியத்தையும் அந்த வேகத்தையும் வரவழைக்கிறதுக்கு தான் ஸோ அந்த வேகத்தையும் வைராகியத்தையும் வர வச்சுட்டீங்கன்னா பெருசாக எதுவுமே தெரியாது ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க அதே மாதிரி முன்னேற்றங்க வாட்ச் கடை வச்சுருக்கிறவங்க பைக் ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மாலில் கடை இருக்கவங்க ஃபுட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க கேக் ஷாப் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு கேக் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சாக்லேட் சம்மந்தமான விற்பனை இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் எப்போவுமே கஸ்டமர்கிட்டையும் அதே சமயத்தில் தெரிஞ்சவங்கக்கிட்டையும் எதிர்த்து கூடாதுன்னு சொல்லுவாள் ஏன்னா நமக்கு சுற்றி இருக்கிற வேலை நாலு பேர் அந்த நாலு பேரே எதிர்த்துனோம்னா என்ன பண்ணுறது அதனால எல்லாத்துக்கிட்டையும் சிரித்த முகத்துடன் பழகுறது உங்கள் கஷ்டத்தை வெளியில் காமிச்சிக்காமல் இருக்கிறது நல்லது எல்லாத்துக்கிட்டேயும் கஷ்டம் 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 கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா கேட்குறவங்களுக்கு பழகி போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பேச வந்தால் கூட நெழ்ந்து போயிடுவா அதனால் எல்லாத்துக்கிட்டையும் அதை சொல்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது இன்றைய தினத்தில் சிம்ம ராசி நண்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இடமாற்ற மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க கொஞ்சம் பண சம்பந்தமான விஷயத்தை பற்றி யோசிப்பீங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்க காதில் கேட்டு எனக்கு எல்லாம் தெரியும் பேசாமல் இருக்கேன் நான் வேணால் கேட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னே நிகழ்ந்து சில விஷயத்தை பேசணும் அப்படின்னு நினைப்பீங்க சாதாரணமாக யோசிங்க சாதாரணமாக சிந்திங்க பெருசாக ஒன்றும் யோசிக்காதீங்க எப்பவுமே பிறருடைய பிரச்சனை அதாவது கணவன் மனைவி பிறருடைய சண்டை இதில் கலந்து கொள்ளவே கூடாது அதில் போய் பஞ்சாயத்து பண்ணவே கூடாது கொஞ்ச நாள் அவங்க சேர்ந்துப்பாங்க நம்மளை தள்ளி வச்சுடுவாங்க அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை சில முக்கிய இடங்களுக்கு போகும்பொழுது நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டுமா ஆஹா ஏர்போர்ட் வந்துட்டு ஆதார் கார்டை மறந்துட்டேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை மறதி என்பது இன்றைய தினத்தில் உண்டு சிம்மராசி என்பர்களுக்கு யோசித்து செயல்படுவில் பிராணாயாமம் யோகா எக்ஸசைஸ் போன்ற விஷயங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஃபிசியோதெரப்பி சொன்ன விஷயங்களை கை கொடுக்கறதாக இருக்கும் அதே மாதிரி டாக்டர் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி என்பர்கள் வைராகியத்தில் ஜெயிப்பீங்க ஒரு காரியத்தை மேற்கொள்ளும் பொழுது சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பயனடைகிறதுக்காக வாய்ப்புகளை நீங்கள் எதிர்கொண்டு செய்வீங்க நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இன்றைய தினத்தில் கன்னிராசி நேயர்களே விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரும்னு சொல்லுவாள் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் பற்றி யோசிப்பீங்க வீடு வாடகைக்கு எடுத்து மத்திய ஆயிடுச்சு பெசாம போக்கியத்துக்கு போயிடும் போக்கியத்துக்கு எடுத்து மத்திய ஆயிடுச்சு பெசாம சொந்த வீடாக போயிடும் சார் தொழில் செய்கிற இடம் வாடகை கொடுத்தா முடியலை சார் பெசாமல் சொந்தமான இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க இந்த வா இந்த காரு பார்த்துட்டிங்கன்னா லோனே போயிட்டுருக்கு விஷம் இதை முடிச்சிடலாம் இது வந்து இதை கட்டிட்டு எடுத்துடலாம் நகை வந்து ரொம்ப நாள் அடமான இருக்குது இது மீட்டு எடுத்துட்லான்ட்டு இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்களை நீங்கள் எடுத்து அதை வந்து திருப்பி கொடுக்கும் பொழுது பெற்றவர்களுக்கும் அதே மாதிரி மனைவிக்கும் அதே மாதிரி கணவராக இருந்தால் கணவருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் அண்ணா தங்க சகோதர சகோதரர் எல்லாத்துக்கும் சந்தோஷமாகும் பரவாயில்ல முன்னேறிண்டு போகிறாங்கிற ஒரு திருப்திகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிறு சிறுபிரயணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் வெளிநாட்டில் இருக்கிறவா திருப்பி நம்ம ஊர் திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தோட்டம் துறவு அதே மாதிரி விவசாயம் சம்மந்தமாக பார்த்துட்டு இருக்கோம் அரிசி அரிசிக்குடன் வச்சுட்டுருக்கிறவாளுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க அது மாதிரி வேற ஒரு சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான இதில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் கன்னிராசி நண்பர்களுக்கு எப்பவுமே கோவத்தை குறைச்சிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க கோவத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது கோவத்தில் பேசும்பொழுது நம்ம என்ன பேசுறோம் நமக்கே தெரியாமல் போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அது பிறரை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹெல்த்தையும் பாதிச்சிடும் எப்போவுமே நாக்கு கத்தி மாதிரி நம்ம பேசும்போது டப்புன்னு அந்த பக்கம் சீவியரும் இந்த பக்கம் சீவியரும் வாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் வேலை ஆட்கள்கிட்டையும் சரி வீட்டில் இருக்கிற வாழ்க்கையும் சரி அப்பா அம்மாட்டையும் சரி சொந்த பந்தகிட்டையும் சரி ரொம்ப வயசானவங்க டப்புன்னு ஏதாவது சொல்லிட்டோம்னா அது போய் மனசில் நின்றுடுவோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக விடும் மெடிக்கல் ஷாப் வச்சுட்டுருக்கோ டாக்டராக இருந்துட்டுருக்கோம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் பார்த்துட்டு ஹெல்த் சென்டர்லாம் இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தரக்கூடியதாக இருந்துகிட்டு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும் வெளிநாடு வெளியூர் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் கை கூடி வரும் ட்ரேடிங்கில் இருந்துருக்கோ அகலக்கால் வைக்க வேண்டாம் ஒன்றுக்கு நூறு முறை பார்க்கணும் எல்லா மருந்தும் எடுத்து சாப்பிடப்படாத டாக்டரை ப்ரிஸ்க்ரைப் பண்ணுற விஷயத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்ணும் அதே சமயத்தில் பிரயாணத்தினால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்னு யோசிங்க இளைய சகோதர சகோதரிக்கு நிறைய ஹெல்ப் எடுத்து பண்ணுவீங்க மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எடுத்து பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் துளாராசி நண்பர்களுக்கு விருச்சிகராசி நேயர்களே பணவரவுகள் கூடி வரும் குடும்பத்தில் அன்னோன்யங்கள் தேடி வரும் போட்டா போட்டி பேசினவா உங்ககிட்ட ஆஹா இவா சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சரண்டாகிடுவா ஒரு ஆச்சரியமாக இருக்கும் மேடை பேச்சாளராக இருந்துட்டுருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பட்டிமன்ற பேச்சாளராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு தொலைக்காட்சியில் பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு செய்தி வாசிப்பாளராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க துணை நடிகராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி குணச்சித்திர நடிகராக இருந்த நகைச்சுவை நடிகராக இருந்துகிட்டு ஸ்டென் மாஸ்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு சினிமா சார்ந்த துறைகளெலாம் இருந்துருக்கு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமாக ட்ரேடிங் சம்மந்தமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதே மாதிரி பார்த்துட்டுலன்னா ஃபினான்ஸ் சம்மந்தமாக படிச்சுன்னு இருக்கவங்க பேங்க் எக்ஸாமினேஷனுக்காக வெயிட் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரும் நினச்சது நடக்கும் நல்லது சிறக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் அதே மாதிரி பண விஷயங்கள் தேவைக்கேற்ற மாதிரி பூர்த்தியாகவும் கவலைப்பட வேண்டாம் விருச்சிகராசி நேர்களுக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்து எக்ஸிக்யூட் பண்றதை விட யோசித்து ஐடியா பண்ணி வைக்கிறது நல்லது எக்ஸிக்யூட்டர் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பண்ணி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் சாதகமான நண்பர்களை சந்திப்பீங்க ரொம்ப முக்கியமான நண்பர்கள் உங்களுக்கு நிறையா உதவிகள் செய்வாங்க அதே மாதிரி பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சேமிப்புகள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூரப் பிரயாணம் வெளியூர் பிரயணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவா அதிகமான பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது போராடம் உத்திராடத்துக்கு சிறப்பு உண்டு நினைச்சதை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் மாரராசி அன்பர்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள் அப்பா சொந்த பந்தங்கள் அப்பாவி சொந்தங்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்க்கணும் வெளிநாடு பிரயாண லாபத்தை தரும் அதே சமயத்தில் ரொம்ப நாள் தடங்களான விஷயங்கள் எக்ஸிக்யூட் ஆகியோ சக்ஸஸ்ஃபுல்லாகி வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சில விரயங்கள்லாம் பின்னாட்களில் லாபமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாமனார் அதே சமயத்தில் பார்த்துட்டுலன்னா ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு ஏதேனும் மருத்துவ செலவுகள் இருந்தால் நீங்கள் அதில் பங்கெடுப்பீங்க மகராஸ் என்பர்கள் பூர்வீக இடம் இருந்தால் அது சுத்தம் செய்து அதில் திருப்பியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க திருப்பியும் கட்டுமானப் பணியாக ஆரம்பிப்பீங்க அதுக்கு ட்ராயிங்கெல்லாம் எடுத்து மேற்கொள்வீங்க ஸ்கூலில் பிடி மாஸ்டராக இருந்துகிட்டு அதே மாதிரி லாங்குவேஜ் டீச்சராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஹாஸ்பிட்டலில் நர்சிங் லைனில் இருந்துருக்கிறவங்க டாக்டராக இருந்துகிட்டு டாக்டரோட டாக்டரோடைய அசிஸ்டண்ட்டாக புதிய இம்ப்ரூவ்மெண்ட்டும் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும் மகராஸ் என்பவர்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்களே பிரயாணம் 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 அலைச்சல் 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 எல்லாத்தையும் சரி லாபம் 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 இப்படி எல்லாமே கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் விரும்பின சில பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் பார்க்குறவர்கள் பேசுகிறவர்கள் உங்களுக்கு சாதகமான பதில்களை சொல்லுவார்கள் மனதில் ஒரு பெரிய திருப்தி தோண்டி வரும் பொக்கிஷமான ஒரு பொருள் கையில் கிடைக்கும்போது சந்தோஷம் கூடி வரும் இப்போ என் கையில் யாராவது முருகப்பெருமானுடைய படம் கொடுத்தா அப்பா அப்பா முருகா முருகா முருகான்னு நான் மனமுருகிடுவேன் இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்தமான தெய்வ நாமத்தையோ தெய்வத்தருடைய படத்தையோ யாராவது கிஃப்டாக கொடுத்தாங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம் கூடிய வரும் இன்றைக்கி பர்த்டே கொண்டாடின்னு இருக்கிறவங்களுக்கு சர்ப்ரைஸாக வீட்டில் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி சொதப்பலாயி கடைசியில் அது ஒரு பெரிய நகைச்சுவையாக முடியக்கூடிய நாளாகவும் இந்த தினம் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு பேப்பர் சம்மந்தமாக எஜுகேஷன் சம்மந்தமாக ஸ்கூல் சம்மந்தமாக காலேஜ் சம்மந்தமாக ஸ்டேஷனரி சம்மந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் உண்டு கும்பராசி அன்பர்கள் எதையும் சாதாரணமாக எடுத்துப்பேன் பெருசாக வந்தது கூட இறைவன் பார்த்துப்பாருன்னு ஊட்டு விடுவேல் கவலைப்பட மீன ராசி நேர்களே பா 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 நான் எந்த டென்ஷனுக்கு உண்மையாக ஒருத்தராக இருந்ததுன்னா எங்கேயோ ஓடிப்பிடுவா நான் ஏதோ தப்பிச்சுன்னு இருக்கேங்கிற மாதிரி சில விஷயத்தையே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவேன் நமக்கு பெருசாக உதவி பண்ணலை உபதிரவம் பண்ணாமல் இருந்தால் சரி பெருசாக உதவி பண்ணலை கீழே தள்ளாமல் இருந்தால் சரி இந்த வார்த்தைகள் நீங்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக இருப்பேன் யாரை நம்புறது யாரை நம்புறதுன்னு பல பேர் கேட்கும்போது யாரையும் நம்ப வேண்டாம் நம்ம நம்மளே நம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு ஆழ்ந்துருந்துகிட்டு இருக்கும் டென்னிஸ் பிளேயராக இருந்துருக்கோம் ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கோம் கிரிக்கெட் விளையாண்டுருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தை செஸ் விளையாண்டுருக்க சாம்பியன்ஷிப்பாக இருந்துகிட்டு இருக்கவங்க மிகப்பெரிய அனுகூலியம் கூடிய வரும் ட்ராயிங்கில் ரொம்ப நல்லா வரும் ஆர்ட்டில் ரொம்ப நல்லா வரக்கூடியதாக இருந்துகிட்டு சினிமாவில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இதை செய்யலாமா நம்ம இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படிங்கிற பலவிதமான யோசனைகள் மனசில் இருக்கும் கடைசியில் பொருளாதாரத்தை பார்த்து எங்கேயும் போக வேண்டாம் பேசாமல் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் வரும் இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்களுக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் நிறையா தடங்கள் நிறைய ஒன்று விட்டு ஒன்று ஒன்று விட்டு ஒன்று ஒன்று விட்டு ஒன்று இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது எந்த தெய்வத்தை வணங்கினோம்னா இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு குறையும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்பவுமே உதவிகரமாக இருந்துகிட்டு நான் சொல்லக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு நீங்கள் நான் சொல்கிற விஷயத்தை ஸ்ரத்தையாக பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஒரு பெரிய பலன்கள் இருக்கும் நரசிம்மர் கோயிலுக்கு போய்க்கோங்க பிரதக்ஷணம் ஒரு பதினாறு முறை பிரதக்ஷம் பண்ணுங்கள் பிரதக்ஷம் பண்ணிட்டு ஒரு பத்து அல்லது பதினோரு நிமிஷம் அப்படியே உட்காந்து நரசிம்மருடைய நாமத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிவாங்க நாமத்தைன்னா அவருடைய அஷ்டோத்திரத்தை நீங்கள் சொல்லிவாங்க இதை நான் சொல்கிறத மட்டும் செய்து பாருங்கள் இதை முடித்ததுக்கப்புறம் அந்த கோயிலில் பசுமாடு இருந்ததுன்னா பசுமாடை வணங்கி வேண்டி வந்து பாருங்கள் நான் இல்லை சார் நான் வெளிநாடு நான் தூர பிரதேசத்தில் இருக்கேன் இங்கே கோயில் கிடையாது நரசிம்மர் கோயில் வீட்டு பக்கத்தில் கிடையாது நான் கிராமத்தில் இருக்கேன் இப்படி சொல்லின்னு இருக்கிறவங்களுக்கு வீட்டில் சுவாமியினுடைய படம் வச்சதுக்கு படம் வச்சுட்டு அந்த படத்துக்கிட்ட நமஸ்காரணம் பண்ணி குறைஞ்சது பார்த்துட்டிங்கன்னா சுவாமியினுடைய நூற்றி எட்டு அர்ச்சனையை பண்ணி உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் என்ன பிரச்சனையை நினச்சிட்டு அந்த பிரச்சனையை அந்த சிக்கல்லேருந்து உங்களுக்கு வெளிவரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது நான் நிறையா பேருக்கு பார்த்துருக்கேன் நிறையா மாற்றங்கள் கிடச்சிருக்கு உதாரணமாக திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் பக்கத்தில் ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவர்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பிளாஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ்ஸு அதுமாதிரி இரும்பு சம்மந்தமான ட்ரேடிங் எடுத்து பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப சிக்கல்கள் இருந்துகிட்டுருக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க அது ரொம்ப பெரிய சிக்கல்கள் அவங்களுக்கு இருந்தது ஒன்று குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை விட்டால் இன்னொரு பிரச்சனை அதாவது பிரச்சனைனா என்னென்னா அபசகுனங்கள் அப சம்பந்தமான விஷயங்கள் நிறையா வந்துகிட்டே இருந்தது அப்போ அவங்க எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தாங்க அவங்களுக்கு நான் சொன்னது நீங்கள் அங்கே நரசிம்மரை போய் வழிபட்டு பாருங்கள் அதே மாதிரி நான் இப்போ சொன்ன வழிபாடை பண்ணிவிட்டு அங்கே கோஷாலை போய் நீங்கள் போய் சாமி பார்த்துட்டு வாங்க நீங்கள் போய் பசு மாடை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன் அவங்க வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பித்தாங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த கொரோனாக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் இல்லையா இந்த ரெண்டு வருஷமாக தொடர்ந்து பண்ணிட்டுருக்காங்க அதாவது நான் சொன்னது அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் சொன்னேன் பட் அவர்கள் இதை ஒரு பெரிய ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சுவிட்டாங்க அவங்க சொல்கிறாங்க சார் எதுவுமே எங்களுக்கு கவலை கிடையாது ஏன்னா நரசிம்மர் பார்த்துப்பார் எதுவுமே களை கடை நரசிம்மர் பார்த்துப்பார் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா அவங்க அந்த பெருசாக நரசிம்மர் வழிபாடெல்லாம் பண்ணுறது பட் இப்போ எதுவுமே நரசிம்மர் அப்போது ஒரு முறை அவங்க வந்து என்னோடய வீட்டுக்கு வாங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு நேரிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா முன்னாடியே நரசிம்மர் படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன்னா நரசிம்மருடைய இது தான் பூஜை தான் சாமி ரூம்லேயும் அந்த மாதிரி இருக்குது அவங்க முழுக்க நரசிம்மருடைய வழிபாட்டுக்கே முழுசாக மாற்றிட்டாங்க அவங்களுக்கு இனி வைக்கக்கூடிய கம்பெனிக்கும் அதை தான் வைக்க போகிறேன் சார் நரசிம்மருடைய பேர் தான் வைக்க போகிறேன்னு சொன்னாங்க பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் அவங்க ஜாதகம் பார்த்ததுலேருந்து குறிப்பிட்டு இந்த வழிபாடு பண்ணதுலேருந்து அவங்களுக்கு மாறி இருக்குது நான் இப்படி ஒரு பரிகாரத்தை ஒரு விஷயத்தை ஒரு நபராக சொல்கிறேன் நிகழ்ச்சி பற்றாது நிறையா நபர்களுக்கு இதே சப்ஜெக்ட் நான் சொல்லியிருக்கேன் ஆக நீங்கள் இதை கடைபிடிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடிய வரும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகம் வேல்முருகனுக்கு கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் ஹேஷியர்